ஓம் சாந்தி. 29/8/2018. சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, 21 பிறவிகளுக்கான புண்ணியத்துடைய கணக்கை சேமிக்க வேண்டும். யோக பலத்தினால் பாவங்களினுடைய கணக்கை சாம்பலாக்க வேண்டும். எனவே உள்நோக்கு முகமானவராகுங்கள். கேள்வி: எத்தகைய ஸ்ரீமத்தை பாலனை செய்யக்கூடிய காரணத்தினால் சப்தத்திற்கு அப்பாற்பட்டு செல்வதற்கான முயற்சி சுலபமானதாக ஆகிவிடும்? பதில்: குழந்தைகளே, உள்நோக்கு முகமானவர்களாக ஆகிவிடுங்கள். எதுவும் பேசாதீர்கள் என்று ஸ்ரீமத் கூறுகிறது. இந்த ஸ்ரீமத்தை நடைமுறைப்படுத்தினீர்கள் என்றால் சுலபமாகவே சப்தத்திற்கு அப்பாற்பட்டு உங்களால் சகஜமாக செல்ல முடியும். எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ, சுய தரிசன சக்கரத்தை சுற்றுவீர்களோ, அந்த அளவிற்கு வருமானம் என்பது சேமிப்பாகிக் கொண்டே போகும். நினைவிற்கு அமிர்த வேளையினுடைய நேரம் என்பது மிகவும் நல்ல நேரமாகும். அந்த நேரத்தில் எழுந்திருந்து உள்நோக்கு முகமானவராகி ஆத்மா சுரூபத்தில் நிலைத்திருந்து அமர்ந்து விடுங்கள். பாடல்: நீங்கள் இரவெல்லாம் உறங்கி கழித்தீர்கள். ஓம் சாந்தி. ராம் ராம் என்று இதுவரை நிறைய தடவை கூறி வந்துள்ளீர்கள். ஆனால் அவ்வாறு கூறுவதால் பாவனமாக ஆக முடியாது. பத்தீத்த பாவனா தந்தையனுடைய ஸ்ரீமத் படி நடக்கும்போதுதான் மனிதர்கள் பத்தீத்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக முடியும். இப்போது நீங்கள் பாவனமாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். பாபா சொல்கிறார், சத்தியுகத்தில் யாரும் பதீத்தமாக இருப்பதில்லை. லக்ஷ்மி, நாராயணர், ராமர், சீதை ஆகியோரின் கோவில்கள் சத்தியுக திரேதாவின் அடையாளமாகும். சத்தியுகத்தில் உண்மையில் லக்ஷ்மி நாராயணனுடைய பரம்பரை இருந்தது. இதே பாரத தேசத்தில் சூரியவம்சம், சந்திரவம்சத்தினுடைய ராஜ்யம் நடந்து கொண்டிருந்தது. அது இப்பொழுது மீண்டும் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. இதற்கு உலக சரித்திரம் பூகோளம் என்று கூறப்படுகிறது. நீங்கள் தந்தையின் குழந்தைகளாக ஆகியுள்ளீர்கள். எனவே தந்தை வந்து முதலில் அவருடைய அறிமுகத்தை அளிக்கிறார். பாபா சொல்கிறார், தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்று கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே என்னுடைய ஸ்ரீமத் படி நடந்து உள்நோக்கு முகமுடையவர்களாக ஆகுங்கள். அந்தர்முக்தா, அந்த நிலையில் நிலைத்திருங்கள். வெளிமுகமானவர் ஆகாதீர்கள் என்று தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். இப்போது காரிருளாக உள்ளது. இது இரவு என்று கூறப்படுகிறது. நாளைக்கு பகல் வரப்போகிறது. அனைத்து பக்தர்களின் தந்தை அந்த பகவான் பரம்பிதா பரமாத்மா ஆவார். அவரை சர்வவியாபி என்று கூறிவிட்டால் பின் ஆஸ்தி என்பது எப்படி கிடைக்கும்? ஆஸ்தி கிடைக்காது. மனிதனை பகவான் என்று கூறவே முடியாது. தேகதாரிகளை பகவான் என்று கூற முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணரை கூட தெய்வீக குணங்களுடைய மனிதர் என்றுதான் கூறப்படுகிறது. அவர் சத்தியுகத்தின் முதல் இளவரசர் ஆவார். எல்லோரும் அவரை ஊஞ்சலில் வைத்து ஆட்டுகிறார்கள். சிவபாபாவை ஒருபொழுதும் ஊஞ்சல் ஆட்டியிருக்க மாட்டார்கள். ஏனெனில் அவர் ஒருபொழுதும் குழந்தையாக ஆவதே இல்லை. பாபா சொல்கிறார், இது தோட்டத்தின் எஜமானரான பாபாவினுடைய மனித பூந்தோட்டமாகும். அதிலும் பாருங்கள், குமார்கா, அதாவது பிரகாஷ்மணி தாதிஜி, மனோகரேந்திரா தாதிஜி, எவ்வளவு நல்ல நல்ல மலர்கள் ஆவார்கள். அதிலும் பாருங்கள், இந்த பகவானுடைய இந்த பூந்தோட்டத்தில் பிரகாஷ்மணி, மனோகர் எவ்வளவு நல்ல நல்ல மலர்கள் ஆவார்கள். பாபா இந்த தோட்டத்தை பார்த்து மலர்களை சோதிக்கவும் செய்கிறார். முதல் நம்பர், இரண்டாம் நம்பர், மூன்றாம் நம்பர், இப்படி பாபா சோதிக்கிறார். ஆனால் இன்றைக்கு பாபா என்ன பார்க்குறாருனாக்கா, முதல் நம்பர், இரண்டாம் நம்பர் ஆக வேண்டும், உலகின் அதிபதி ஆக வேண்டும். இது பள்ளிக்கூடமாகும். அந்த உலகிய படிப்பின் கூடவே இந்த ஆன்மீக படிப்பையும் படிக்க வேண்டும்.
பொதுவாகவே ஆசிரியர்களினுடைய நடத்தை மிகவும் நல்லதாக இருக்கும், நேர்மையாக இருப்பார்கள். பாருங்கள், பள்ளியில் குருட்டு நம்பிக்கையின் விஷயம் என்பது இருக்கவே இருக்காது. அங்கு சட்டவியல் பொறியியல் படிக்கிறார்கள். இங்கு நீங்கள் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆவதற்காக படித்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே வந்து லாயர் ஆகிறாங்க, இன்ஜினியர் ஆகிறாங்க. இங்கே நீங்கள் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆகக்கூடிய படிப்பை படித்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, இது உங்களுடைய கடைசி ஜென்மம். இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக இருங்கள். குழந்தைகளாகி நீங்கள் ராஜ ரிஷி ஆவீர்கள். உலகிய ரிஷிகளோ வீடு வாசலை விட்டு விடுகிறார்கள். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே முழு பழைய உலகத்தையும் தியாகம் செய்கிறீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதல் பாயிண்ட், அதிகாலையிலேந்து அவசியம் நினைவில் அமர வேண்டும். இதில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. புண்ணியத்தினுடைய கணக்கை சேமிக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், லட்சியத்தை புத்தியில் வைத்து நல்ல நடத்தையை தாரணை செய்ய வேண்டும். ஆன்மீக படிப்பை அவசியம் படிக்க வேண்டும். உள்நோக்கு முகமுடையவராக இருக்க வேண்டும். வரதானம், விலகியும் மற்றும் அன்பாகவும் இருக்கும் விசேஷ தன்மையின் மூலம் பாபாவிற்கு பிரியமானவர்களாக ஆகக்கூடிய நிரந்தர யோகி ஆகுங்கள். விலகியும் மற்றும் அன்பாகவும் இருக்கக்கூடிய விசேஷத்தன்மையின் மூலம் பாபாவிற்கு பிரியமானவராக ஆகக்கூடிய நிரந்தர யோகி ஆகுங்கள். விளக்கம், நான் பாபாவிற்கு எந்த அளவிற்கு அன்பானவன் என்பதை விலகி இருக்கக்கூடிய நிலையின் மூலமாக கண்டறிய முடியும். கொஞ்சம் விலகியும் மற்றபடி சிக்கிக்கொண்டும் விடுகிறீர்கள் என்றால் அந்த அளவுக்கு தான் அன்பானவராகவும் இருப்பீர்கள். யார் சதா பாபாவிற்கு பிரியமானவராக உள்ளாரோ அவர்களது அடையாளம் இயல்பான நினைவாகும். அத்தகைய குழந்தைகளுடைய அடையாளம் இயல்பான நினைவு. அன்பான பொருள் தானாகவே நிரந்தரமாக நினைவிற்கு வரும். எந்த ஒரு பொருளோ மனிதனோ வைபவோ வஸ்துவோ எதன் மீது அன்பு இருக்குமோ அதனுடைய நினைவு என்பது தானாகவே வந்து கொண்டே இருக்கும். ஆக இது கல்பத்தினுடைய பிரியமான பொருள். யாரு? மேரா பாபா. அத்தகைய பிரியமான பொருளை எப்பொழுதும் மறக்கவே கூடாது. எப்போது பாபாவை விடவும் அதிகமாக யாராவது மனிதர் அல்லது பொருளை பிரியமானதாக நினைக்கின்றீர்களோ அப்போது பாபாவை நீங்கள் மறந்துவிடுகிறீர்கள். சதா பாபாவை பிரியமானவர் என உணர்ந்திருப்பீர்கள் என்றால் நிரந்தரமான யோகிகளாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன், யார் தன்னுடைய பெயர் மதிப்பு மற்றும் புகழை தியாகம் செய்து எல்லையற்ற சேவையில் உள்ளனரோ அவர்களே பரோபகாரி ஆவார்கள். யார் தன்னுடைய பெயர் மரியாதை மதிப்பு புகழ் அனைத்தையும் தியாகம் செய்து எல்லையற்ற சேவையில் இருக்கிறார்களோ அத்தகைய ஆத்மாக்களே பரோபகாரி ஆவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளினுடைய நமஸ்காரம். ஓம் சாந்தி.